ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய ஸ்பெஷல் ஃப்ரைடே பூஜை ரொட்டீன் தான். அது என்ன ஸ்பெஷல் ஃப்ரைடே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நான் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சுருந்தேன், அதுதான் இந்த வீடியோட ஸ்பெஷல். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ யாராவது என் வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஃப்ரைடே, அதாவது இன்னைக்கு மார்னிங் எடுத்த விலாக் தான். மார்னிங் 2:30 முடிச்சிட்டேன். சரி டைம் ஆகட்டும்னு சொல்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். டைம் வந்து கரெக்டாக 3:10 ஆகுது. மார்னிங் எழுந்து பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வராது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பேன். அலாரம் வைக்காமலேயே 2:30 முடிச்சிட்டேன். எழுந்ததும் ஃபஸ்ட்டு வாசலில் கோலம் போடணும், அதுதான் இப்போ வாசல் கதவை திறந்து வெளியே போயிட்டுருக்கேன். எங்கள் வீட்டில் பின்னாடி வாசல்லாம் கிடையாது, இந்த ஒரு வழி மட்டும்தான். அதிகாலை நேரத்தில் இப்படி எழுந்து வந்து பார்க்குறது ரொம்ப நிசப்தமாக இருக்குது. இந்த பைக் ஹார்ன் சவுண்ட், அப்புறம் வண்டியெல்லாம் போயிட்டு வர்றது சவுண்டு, இந்த நாய்ஸ் பொல்யூஷன்லாம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக நிலாவை ரசிச்சுட்டு இருந்தேன். தலை குளிச்சுட்டு வந்ததும் தலை துவட்டணும், ஈரம் சொட்ட சொட்ட போய் நம்ம பூஜை அறையில் உட்காந்து பூஜை பண்ணக்கூடாது. அதனால் நான் எப்போ தலை குளிச்சுட்டு வந்ததும் தலையை வந்து ஃபஸ்ட்டு துவட்டிடுவேன், அதுக்கப்புறமா தான் பூஜைக்கு உட்காருவேன். அதுக்கப்புறமா டிவி ஆன் பண்ணி வால்யூம் ரொம்ப லோவாக வச்சு வந்து சாமி பாட்டு போட்டு விட்டேன். எனக்கு இன்றைக்கி விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கணும்னு தோணுச்சு, அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு மார்னிங்கே வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்து நான் போட்டு விட்டுட்டேன். விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஒரு 1/2 hour ஓடும். அது ஓடி முடித்ததுக்கப்புறமா கந்தசஷ்டி கவசம், கனகதார ஸ்தோத்திரம், அதுக்கப்புறமா கோலர் பதிகம், வராகி அம்மனுடைய சாங்ஸு இதெல்லாமும் 1 by 1 ப்ளே பண்ணி விட்டேன். சாயும் என் ஹஸ்பண்ட் வந்து தூங்கிட்டு இருக்காங்க, வால்யூம் கொஞ்சம் அதிகமாக வச்சா கூட ரெண்டு பேருமே வந்து முழிச்சுக்குவாங்க, அவங்களுக்கு வந்து தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால நான் வந்து வால்யூம் லோவாக வச்சு விட்டேன். எனக்கு தலைக்கு ஈரத்தோடு வந்து ரொம்ப நேரம் இருந்தேன் அப்படின்னா ஹெட்ஏக் வந்துடும் அன்னைக்கு ஃபுல்லாக. அதனால் நான் வந்து ட்ரையர் போட்டு இன்னொரு டைம் கூட நல்லா ட்ரை பண்ணிட்டேன் ஹேரை. அதுக்கப்புறமா தலையை வந்து நீட்டாக வாரிட்டு பூ வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலி நான் பின்னிக்குவேன் எப்போவுமே சாமி கும்பிடும்போது, ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி தலை ஈரமாகவே இருந்துச்சு, ஈரத்தோடு வந்து பின்னல் போட்டால் அதுவும் வந்து எனக்கு செட் ஆகாது. தலைவாரி முடிச்சதுக்கப்புறமா எப்போவுமே நம்ம கையை வந்து சுத்தமாக கழுவணும். கையை சுத்தமாக கழுவுனதுக்கப்புறம் தான் அடுத்து நம்ம எதாவது தொடுறதுனாலும் சரி, வேலை பண்ணுறதுனாலும் சரி, அப்புறம் தான் நம்ம செய்யணும். வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் மாவு கோலம் போடுறதுக்காக நைட்டே பச்சரிசியை வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைக்கணும். அப்போ தான் நம்ம அரைச்சதுக்கப்புறமா கோலம் போடுறோம் இல்லையா, அந்த கோலம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கோலத்துக்கு தானேன்னு சொல்லி நம்ம கழுவாமல் நம்ம அப்படியே அரைச்சி மாவு கோலம் போட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த கோலம் வந்து ஒரு மாதிரி டர்ட்டி ஒயிட்டில் ஆகிடும். அது நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியும் பார்க்க நல்லா இருக்காது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் துளசி மாடத்துக்கிட்ட வந்து கோலம் போட போகிறேன். அதுக்கு காவிப்பொடி எடுத்து தண்ணியில் கலந்து துளசி மாடத்தை சுற்றி ஒரு பார்டர் லைன் மாதிரி வரைஞ்சிக்க போகிறேன். துளசி செடியில் நாராயணரும் மகாலட்சுமி தாயாரும் வசிக்கிறாங்க. துளசி மாடத்தை எப்போவுமே இப்படி காவிப்பொடியில் நம்ம சுற்றி அலங்காரம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னுடைய துளசி செடி வந்து பூச்சி பிடிச்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதை வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் வந்து எடுத்துட்டேன், வேறு நட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுக்காக தான் இந்த துளசி மாடம் வந்து நான் வாங்கிட்டு வந்து துளசி செடியை வந்து இதில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். இது வந்து புது துளசி மாடம். இந்த துளசி மாடத்தில் துளசி பிரதிஷ்டை பண்ணி இதுதான் முதல் வெள்ளிக்கிழமை என்னுடைய வீட்டில் நான் பூஜை செய்கிறேன். காவி கோலம் போட்டு முடிச்சாச்சு, அடுத்ததாக மாவு கோலம் போட்டுட்ருக்கேன். பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம விளக்கு ஏற்ற வேண்டிய டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிலேருந்து 5:30 விளக்கு ஏற்றி பூஜையெல்லாம் முடிச்சிடணும். அந்த 1.5 hours எல்லா வேலையும் செய்ய முடியாதுன்னு தான் நான் முந்தின நாளே எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருவேன். வீடு சுத்தம் பண்ணுறதுலேருந்து ஸ்டவ், கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே செஞ்சு வச்சுருவேன். அப்படி நாம் முன்னாடி நாளே எல்லாம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா 3 மணிக்கு எழுந்திருக்கணும்னு அவசியம் இல்லை, 4 மணிக்கு எழுந்திரிச்சாலே போதும், நம்ம குளிச்சுட்டு வந்து பொறுமையாக நிதானமாக பூஜை செய்யலாம். எனக்கு நேற்று நைட்டு 11 o'clock வரைக்குமே ரொம்ப வேலை இருந்தது. சரி கோலம் தானே, மார்னிங் போட்டுக்கலாம் அப்படின்னு நான் போய் படுத்துட்டேன். வெள்ளிக்கிழமையில் புள்ளி வச்சு கோலம் போடுறத விட இப்படி ரங்கோலி கோலம் போட்டு அலங்காரம் செய்கிறது சிறப்பு அப்படின்னு நான் ஒரு புக்கில் படித்தேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாசலில் கோலம் போடும்போது டைம் எடுத்து நிதானமாக நல்ல அலங்காரம் செஞ்சு நம்ம கோலம் போடணும். நம்ம வாசலில் போடக்கூடிய கோலம் பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருந்துச்சு அப்படின்னா மகாலட்சுமி தாயாரும் விரும்பி நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க. வெள்ளிக்கிழமை வேற இல்லையா,
அப்புறம் நிலைவாசலில் போடக்கூடிய கோலத்தில் இப்படி மகாலட்சுமி தாயாருடைய பாதம் வந்து நம்ம வரைகிறது சிறப்பு. அதில் வலது கால் வந்து மேலேயும் இடது கால் கீழேயும் வர மாதிரி வரைஞ்சிக்கணும். அப்படின்னா வலது கால் எடுத்து அம்மன் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வர மாதிரி அர்த்தம். அப்புறம் ஸ்டவ் எல்லாமும் நான் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். அதுதான் வந்து இப்போ கோலம் போட்டுட்ருக்கேன். நம்ம ஸ்வஸ்திக் வரையும் போது வெட்டி வரையக்கூடாது. நடுவில் நான் இப்படி வரைஞ்சி காட்டினேன் இல்லையா, இந்த மாதிரி தான் ஸ்வஸ்திக் வரையணும். அதுக்கப்புறமா நம்ம கால் மிதிப்படுற இடத்துலலாம் ஸ்வஸ்திக் வந்து வரையக்கூடாது. பூஜை அறையில் வரையலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஸ்டவ் மேலே வரையலாம். கோலம் போடுற வேலையெல்லாம் முடிஞ்சுது. இப்போ அடுத்து சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சு எண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டியதுதான். பூஜை அறைக்கு முன்னாடியும் நான் வந்து மாவு கோலம் போடுவேன், ஆனால் இன்றைக்கி வந்து போடலை. நான் வந்து சாமி கும்பிட்றதுக்காக நைட்டே போட்டு வச்சுட்டு போயிடுவேன்னு சொன்னேன் இல்லையா, அப்படி போட்டால் கோலம் வந்து காஞ்சிடும். ஸோ எனக்கு மார்னிங் ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் கோலம் போட்டு அது காய லேட்டாகும். நான் நடக்கும்போது என்னுடைய புடவை பட்டு அது வந்து கலைஞ்சு போயிடும். அதான் போடலை. சாமி படத்துக்கு, நிலைவாசலுக்கு, துளசி மாடத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் பூ வச்சு அலங்காரம் செஞ்சிட்டேன். அடுத்தது இப்போ வந்து விளக்கில் 5 ரூபாய் நாணயத்தை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் விளக்கை வச்சு ஏற்ற போகிறேன். 5 ரூபாய் நாணயம் ஏன் வைக்கிறேன் அப்படின்னு என்னுடைய பூஜை அறை குறிப்புகள் வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். வெள்ளிக்கிழமைக்காக நாம் என்ன தான் சுத்தம் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போனாலும் நைட்டே எண்ணெய் விட்டு திரி போட்டு வச்சுட்டு போகக்கூடாது. நாம் எப்போ விளக்கு ஏற்றுறோமோ அந்த டைம் தான் எண்ணெய் விட்டு திரி போட்டு நம்ம விளக்கு ஏற்றணும். பூஜை அறையில் உப்பு வச்சு பக்கத்தில் நான் விளக்கு ஏற்றுவேன் இல்லையா, அந்த கிண்ணத்தில் இப்படி தான் வெள்ளிக்கிழமை காலையில் உப்பு வந்து ஃபுல்லாக நிறையிற மாதிரி நிறச்சிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து விரலி மஞ்சளும் ஒரு 5 ரூபாய் நாணயமும் வச்சு அதுக்கு பக்கத்தில் நான் வந்து விளக்கு ஏற்றுவேன். பழைய உப்பை நான் நேற்று வியாழக்கிழமை பூஜை வெசல்ஸ் எல்லாம் சுத்தம் செய்யும்போதே அந்த உப்பையும் வந்து கரைச்சி கால்படாத இடத்துல கொட்டிட்டேன். பழைய உப்பை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அகற்றக்கூடாது. புது உப்பு சேர்க்கறத மட்டும்தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சேர்க்கணும். அப்புறம் எப்பவும் போல் 2 காமாட்சி தீபத்துலேயும் 3 கிராம்பு 3 ஏலக்காய் போல் சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தையும் 2த்துலேயுமே நுணுக்கி சேர்த்துக்கிட்டேன். இந்த 2 விளக்கில் மட்டும்தான் வாசனை பொருள் சேர்த்து ஏற்றணுமா அப்படின்னா இல்லை, நான் எண்ணெய் பேக்கெட்டை பிரித்து ஆயில் கண்டெய்னரில் ஊற்றும் போதே ஆல்ரெடி அதில் ஜவ்வாதும் பச்சை கற்பூரமும் நுணுக்கி சேர்த்துருப்பேன். அந்த எண்ணெயை தான் எல்லா விளக்குகளுக்குமே நான் ஊற்றி ஏற்றுறேன். காமாட்சி தீபத்துக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். அந்நேரத்துக்கு திரும்பவும் கிராம்பு ஏலக்காய் சேர்க்கும் போது பச்சை கற்பூரத்தையும் திரும்ப நுணுக்கி போட்டு ஏற்றுவேன் விளக்கு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏதாவது ஒரு காமாட்சி தீபத்துக்காவது வெள்ளிக்கிழமையில் நெய் விட்டு விளக்கு ஏற்றுவேன், அது ரொம்ப நல்லது அப்படின்னு. மகாலட்சுமி தாயார் வசிக்கக்கூடிய பொருளில் இந்த பசு நெய்யும் ஒன்று. அதனால தான் நான் மகாலட்சுமி கிட்டே இருக்க அந்த விளக்கில் வந்து நெய் விட்டுட்ருக்கேன். அடுத்தது துளசி மாடத்துக்கு பூ வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். துளசி மாடத்துக்கு நீ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் செய்ய வேண்டிய துளசி பூஜை வழிபாடுனே தனியாக இருக்குது. அதை நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சைட் பை சைட் உருளி அலங்காரமும் நான் முடிச்சிட்டேன். உருளி அலங்காரம் எப்படி எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எதிர்மறை எண்ணங்களை விளக்குறதுக்காக தான் நாம் உருளி அலங்காரம் செஞ்சு வைக்கிறோம். இப்போ நான் விளக்கு எல்லாத்துக்குமே திரி போட்டு ரெடி பண்ணிட்டேன். டைமும் வந்து ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 5:10 ஆயிடுச்சு. நான் வந்து கோலம் ரொம்ப பொறுமையாக போடுவேன். எனக்கு கோலம் போடவே டைம் எடுத்துருச்சு. 5:30 மணிக்குள்ள பூஜை முடிச்சாகணும். இப்போ நான் வந்து விளக்கு ஏற்ற போகிறேன். விளக்கு ஏற்றுறதுக்குன்னே தனியாக அகல் விளக்கு வச்சுருக்கேன். அந்த அகல் விளக்கை வெளியே கொண்டு போய் ஏற்றி அந்த அகல் விளக்கில் துளசி மடத்துக்கிட்ட இருக்க விளக்கு, நிலைவாசலில் இருக்க விளக்கு, அப்புறம் வந்து பூஜை அறைக்குள்ளே ஒரு விளக்காக நான் ஏற்றுவேன். இந்த துளசி மாடம் எனக்கு பிடிச்ச மாதிரியே அமைஞ்சிருச்சு. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் நட்டு வைக்கணுங்கிறதுக்காகவே நான் துளசி செடியை ஆல்ரெடி தனியாக நட்டு ஒரு பாட்டில் வளர்த்து வந்துட்டுருந்தேன். துளசி மாடம் புதுசாக வாங்கி நடணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நான் விளக்கு ஏற்ற போகிறேன். அதுக்கு முன்னாடி விநாயகரை வேண்டிக்கிட்டு ஓம் சர்வமங்கள மாங்கல்யி சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி தான் நான் வந்து வெளியிலேருந்து உள்ள விளக்கு ஏற்றிக்கிட்டு போவேன். அடுத்ததாக குலதெய்வத்துடைய அருளும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த நிலைவாசலில் இருக்கிற விளக்கை வந்து நான் ஏற்றுவேன். வத்தி குச்சியில் ஏற்றும்போது நம்மளாம் நினைப்போம் ஒரே குச்சியில் எல்லா விளக்கையும் ஏற்றணும் அப்படின்னு. வத்தி குச்சியில் ஏற்றுறத விட இப்படி மண் அகலில் விளக்கேற்றி அதை எல்லா விளக்குகள்லேயுமே வந்து ஏற்றி பாருங்கள்.
அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் ஒரே அகல் விளக்கில் அழகாக எத்தனை விளக்கு வச்சுருந்தாலும் அதுலேயும் ஏற்றிடலாம், நமக்கும் வந்து திருப்தியாக இருக்கும். அடுத்ததாக ஸ்டவ் கிட்டே இருக்க விளக்கை வந்து ஏற்றிட்டுருக்கேன். இதை வந்து நான் மேற்கு பார்த்து ஏற்றிருக்கேன், கிழக்கு பார்த்தும் ஏற்றலாம், மேற்கு பார்த்தும் ஏற்றலாம். தெற்கு திசையில் மட்டும் கண்டிப்பாக விளக்கு ஏற்றக்கூடாது. இப்போ நான் பூஜை அறையில் இருக்கிற காமாட்சி தீபம், குலதெய்வ விளக்கு, அதுக்கப்புறமா ஒரு ஒரு விளக்காக வந்து ஏற்றி முடிச்சிட்டேன். நான் காலையில் ரொம்ப சீக்கிரமாக வந்து சாமி கும்பிட்றதுனால எனக்கு நிவேத்தியம்லாம் செய்கிறதுக்கு டைம் இல்லை. அதனால் நான் நைட்டே வந்து வெதலை பாக்கு, வாழைப்பழம் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். அதை தான் வந்து நான் இன்னைக்கு நிவேத்தியமாக சமர்ப்பணம் பண்ணேன். துளசி மாடத்துக்கு வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் இல்லாமல் டெய்லியும் நமக்கு கையில் கிடைச்ச ஏதாவது ஒரு நிவேத்தியத்தை சமர்ப்பணம் பண்ணி நீர் விட்டு டெய்லி வந்து தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு அது ரொம்ப நல்லது. ஏன்னா துளசி செடியில் மகாலட்சுமி தாயார் வந்து வசிக்கிறாங்க இல்லையா, மகாலட்சுமி தாயாருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும். இப்போ நான் ஊதுபத்தி, சாம்பிராணி எல்லாமே வந்து ஏற்றி வச்சுட்டேன். அடுத்ததாக வந்து நான் இப்போ ஆரத்தி காட்ட போகிறேன். சாம்பிராணி போட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இன்ஸ்டன்ட் கப் சாம்பிராணி. வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் நான் வந்து வெண்கடுகு போட்டு வந்து சாமிக்கு இதை மாதிரி சாம்பிராணி காட்டுவேன். எதனால் அப்படின்னா வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலகிறதுக்காகவும் கண் திருஷ்டி விலகிறதுக்காகவும். இந்த கப் சாம்பிராணியை ஏற்றிட்டு நடுவில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்கடுகு எடுத்து நம்ம வந்து அதில் கொட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சாம்பிராணி வந்து நல்லா எரியுது இல்லையா, அது எரியும் போது அதிலே வந்து வெண்கடுகு படப்படான்னு பொரிஞ்சிடும். இப்போ சாம்பிராணி தூபம் போட போகிறேன். இப்படி நிவேத்தியம் சமர்ப்பிச்சுட்டு துளசி செடிக்கு தீர்த்தத்தை வந்து விட்டுற வேண்டியதான். நான் ஆல்ரெடி வேலை செய்யும்போதே விநாயகர் துதி, சஷ்டி கவசம், கனகதார ஸ்தோத்திரம் எல்லாமே சொல்லிக்கிட்டே தான் செஞ்சேன். அதனால் உட்காந்து நான் வந்து தனியாக சொல்லலை. தீர்த்தம் விட்டு முடிச்சுட்டு துளசி செடியும் வந்து வணங்கியாச்சு. இதுக்கப்புறமா என்னுடைய நிலைவாசல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த தூப ஆராதனை வந்து காட்டிட்டு அதுக்கப்புறமா அப்படியே உள்ளே போயிட்டு என்னுடைய பூஜை அறையில் வந்து நான் ஆரத்தி காட்டுவேன். சாம்பிராணி சாமிக்கு காட்டி முடித்ததுக்கப்புறமா இப்படி சமையலறை, அடுப்பு பக்கம், அப்புறம் வீட்டில் உள்ள எல்லா மூலைகள்லையும் நம்ம காட்டும்போது நம்ம வீட்டில் உள்ள மூதேவி வந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பாக வீட்டில் டெய்லி ரெண்டு வேலையும் சாம்பிராணி போடுங்க. இதை நான் எல்லா வீடியோலேயுமே தவறாமல் சொல்லிகிட்ருக்கேன். செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் அதனுடைய பலனை வந்து நீங்கள் உணர்வீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் தெரியும் நம்மளுடைய வீட்டில். சாம்பிராணி காட்டி முடிச்சாச்சு, ஊதுபத்தியும் வந்து ஏற்றி வச்சுட்டேன். இப்போ அடுத்ததாக வந்து கற்பூர ஆரத்தி தான் காட்ட போகிறேன். தீப தூப ஆராதனையெல்லாம் முடிஞ்சதும் நிவேத்தியம் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு திருமாங்கல்யத்துக்கு வந்து குங்குமம் வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், இதுதான் என்னுடைய வெள்ளிக்கிழமை பூஜை ரொட்டீன். இதை நான் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது.
எந்த பூஜையாக இருந்தாலும் அதை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும்போது அதனுடைய பலனே வந்து ரெட்டிப்பாகும். டெய்லி நம்மளால் எழுந்திருக்க முடியலனாலும் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகள்லையாவது இப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம பூஜை செய்யும்போது மனசுக்கும் நிறைவாக இருக்கும், அன்னைக்கு டேயே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.